வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஊரடங்கை தொடர்ந்தும் நீடிப்பதா என்பதா தொடர்பில் நாளை தீர்மானம். இரு தடுப்பூசிகளை பெற்றவர்களுக்கும் டெல்டா பரவும் ஆபத்து, ஆய்வில் வெளியான தகவல். இலங்கையில் தொடரும் சோகம், ஒரு வாரத்தில் கோவிட் மரணங்கள் 4.2% வரை உயர்வு. யாழில் பிறந்து 2 நாட்களேயான சிசுவுக்கு தொற்று. மட்டக்களப்பில் பலருக்கு டெல்டா, 10 வயது சிறுவன் பலி. மீண்டும் கேஸ் விலை அதிகரிப்பா, மீண்டும் தட்டுப்பாடு ஏற்படலாம். மனித உரிமைகள் பேரவைக்கு கடிதம் அனுப்பியது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. வடக்கில் நேற்று 459 கொரோனா நோயாளர்கள் அடையாளம், 8 பேர் உயிரிழப்பு. அம்பாரியில் கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில் பெண்ணொருவர் மீட்பு. மற்றும் ஒரு தாக்குதல் இடம்பெறலாம், ஞானசார தேரர் ஜனாதிபதிக்கு கடிதம். இலங்கையில் பயங்கரவாத தடைச்சட்டத்தை மீளாய்வு செய்ய ஐநா விசேட அறிக்கையாளர்கள் பரிந்துரை. நாடு முழுவதும் தற்போது அமலில் உள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கை தொடர்ந்தும் நீடிப்பதா என்பது தொடர்பான தீர்மானம் நாளைய தினம் அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொரோனா ஒழிப்பு செயலணியின் விசேட சந்திப்பொன்று ஜனாதிபதி தலைமையில் நாளை இடம்பெற உள்ளதாகவும், இதன்போது இது தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட உள்ளதாகவும் அரசு உயர்மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக கடந்த August 20 முதல் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு தளர்வின்றி அமல்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது நடைமுறையில் உள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கானது எதிர்வரும் திங்கட்கிழமை அதிகாலை 4 மணி வரை அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது அமலில் உள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கை திங்கட்கிழமையுடன் தளர்த்துவதா அல்லது நீடிப்பதா என்பது குறித்து நாளைய தினம் தீர்மானம் எடுக்கப்பட உள்ளதாக அறிய முடிகிறது. பெரும்பாலும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு மேலும் 1 வார காலத்திற்கு நீடிக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் பெரிதும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வரும் அதிவீரியம் மிக்க பரவல் தன்மையுடைய டெல்டா வைரஸ் திரிப்பானது இரு தடுப்பூசிகளையும் செலுத்திக் கொண்டவர்களுக்கும் தொற்றக்கூடிய தன்மை உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. டெல்டா திரிப்பானது முழுமையாக தடுப்பூசிகளை செலுத்திக் கொண்டவர்களுக்கும் தொற்றக்கூடிய நிலை உள்ளதாக சர்வதேச விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். நேச்சர் சஞ்சிகை வெளியிட்டுள்ள ஆய்வு முடிவொன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. டெல்டா திரிப்பானது மனிதர்களின் நோய் எதிர்ப்பு கட்டமைப்பை கடந்து செல்லக்கூடியது என அந்த ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை டெல்டா கொரோனா திரிப்புக்கு இவ்வாறாக நோய் எதிர்ப்பு கட்டமைப்பை கடந்து செல்லக்கூடிய ஆற்றல் உள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் மூலக்கூறு உயிரியல் துறை பிரிவின் பேராசிரியர் சாந்திம ஜீவந்தர் தெரிவித்துள்ளார். மேற்படி ஆய்வறிக்கையை சுட்டிக்காட்டியே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மேலும் தடுப்பூசிகளை செலுத்திக் கொண்டவர்களுக்கும் சுகாதார வழிமுறைகளை கடைபிடித்து செயல்பட வேண்டியது அவசியம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாட்டில் கோவிட் பரவலால் பதிவாகும் மரணங்கள் தொடர்பில் சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவால் வாராந்த பகுப்பாய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கமைய கடந்த August 28 முதல் இம்மாதம் 3 வரையான 1 வார காலத்தில் மரண வீதமானது 4.2% அதிகரித்துள்ளது. August 21 முதல் 27 வரை பதிவான மரணங்களை அடிப்படையாக கொண்டு இந்த மாதம் 2 வெளியிடப்பட்ட பகுப்பாய்வு அறிக்கையின் அடிப்படையில் குறித்த 1 வாரத்தில் 1386 மரணங்கள் பதிவாகியிருந்தன. அந்த எண்ணிக்கை இனம் காணப்பட்ட தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் 3.51% காணப்பட்டது. எனினும் இது தற்போது 4% அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பில் கடந்த 24 மணித்தியாலத்தில் கொரோனாவினால் முதன் முதலில் மவுனதீவில் 10 வயது சிறுவனொருவர் உயிரிழந்துள்ளதுடன் 43 பேருக்கு டெல்டா திரிப்பு வைரஸும், 4 பேருக்கு அல்பா வைரஸும் கண்டறியப்பட்டுள்ளதுடன் மாவட்டத்தில் 88% மாணவர்களுக்கு டெல்டா திரிப்பு இருக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருப்பதாக மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் நாகலிங்கம் மயூரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு சுகாதார பிராந்திய சேவைகள் பணிமனையில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கடந்த 24 மணித்தியாலத்தில் மட்டக்களப்பு சுகாதார வைத்தியாதிகாரி பிரிவில் ஒருவரும், களுவாஞ்சிக்குடி சுகாதார வைத்தியாதிகாரி பிரிவில் ஒருவரும், ஆரியம்பதி சுகாதார வைத்தியாதிகாரி பிரிவில் ஒருவரும், மவுனதீவு சுகாதார அதிகாரி பிரிவில் 10 வயது சிறுவர் ஒருவர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளமையை அடுத்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 264 அதிகரித்துள்ளது. இதேவேளை 193 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதுடன் கடந்த வாரம் 1357 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதுடன் 32 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்திற்கு மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து 49 மாதிரிகள் அனுப்பி வைக்கப்பட்டது. இதில் 43 பேருக்கு டெல்டா வைரஸ் திரிப்பும், 4 பேருக்கு அல்பா வைரஸும் கண்டறியப்பட்டுள்ளதாக நேற்று புதன்கிழமை அறிவித்துள்ளனர். 2 பேரின் அறிக்கை கிடைக்கவில்லை. தற்போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் 88% மாணவர்களுக்கு டெல்டா திரிப்பு வைரஸ் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. எனவே பொதுமக்கள் ஊரடங்கு சட்டத்தை மீறி தேவையற்ற விதத்தில் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம். இதேவேளை சுகாதாரத்துறையினர் சுகாதார அறிவுறுத்தல்களை
பின்பற்றி அவதானமாக செயற்படுமாறு அவர் தெரிவித்துள்ளார். பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையின் கொரோனா தனிமைப்படுத்தல் விடுதியில் பராமரிக்கப்பட்டு வரும் குழந்தைக்கே இவ்வாறு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலை கொரோனா ஆய்வுக் கூடத்தில் நடாத்தப்பட்ட PCR பரிசோதனையிலேயே தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையை அதிகரிக்க அனுமதி கோரி லாப்ஸ் நிறுவனம் நிறுவன பாவனையாளர் அலுவலர்கள் அதிகார சபையிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதன் அடிப்படையில் 12.5 கிலோகிராம் எடை கொண்ட கேஸ் சிலிண்டரின் விலையை 291 ரூபாயில் அதிகரிக்க வேண்டும் என்பதே லாப்ஸ் நிறுவனத்தின் கோரிக்கையாக காணப்படுகின்றது. இந்த கோரிக்கைக்கு அரசாங்கம் அனுமதி அளித்தால் லாப்ஸ் சிலிண்டரின் புதிய விலையாக 2147 ரூபாயாக காணப்படும். இவ்வாறாயினும் 12.5 கிலோகிராம் சிலிண்டரின் விலை கடந்த மாதத்தில் தான் 363 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாக காணப்படுகின்றது. இந்த நிலையில் மிக விரைவில் கேஸ் சிலிண்டருக்கான தட்டுப்பாடு மீண்டும் ஏற்படலாம் என்று கூறப்படுகின்றது. இலங்கையில் இதுவரை 12 மில்லியனுக்கும் அதிகமான நபர்களுக்கு குறைந்தது தடுப்பூசிகளின் முதல் டோஸ் வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி நாட்டில் 30 வயதிற்கு மேற்பட்ட மொத்த மக்கள் தொகையில் சுமார் 100% பேருக்கு குறைந்தபட்சம் முதல் டோஸ் கோவிட் தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தரவுகள் தெரிவிக்கின்றன. 30 வயதிற்கு மேற்பட்ட நாட்டின் மக்கள் தொகையில் 84% தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையில் 9.7 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தடுப்பூசியின் இரண்டாவது டோஸையும் பெற்றுள்ளனர். 20 முதல் 30 வயதிற்குட்பட்ட மொத்த மக்கள் தொகையில் 44% அதிகமானோருக்கு குறைந்தபட்சம் கோவிட் தடுப்பூசியின் முதல் டோஸ் வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை இன்றைய தினம் மொத்தம் 399 தடுப்பூசி நிலையங்கள் செயற்பாட்டில் உள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தொடர்பான தீர்மானம் குறித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமது கோரிக்கைகள் அடங்கிய கடிதம் ஒன்றை ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு அனுப்பி வைத்துள்ளது. மனித உரிமைகள் பேரவையின் 48வது கூட்டத்தொடர் எதிர்வரும் 13ஆம் தேதி ஜெனீவாவில் ஆரம்பமாக உள்ள நிலையிலேயே இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கட்சியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் கட்சியின் பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் இந்த கடிதத்தில் கையொப்பமிட்டுள்ளனர். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானத்தின் மூலம் தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்காது என்றும், எனவே பொறுப்பு கூறல் விடயம் பேரவையில் இருக்கும் வரை மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதியும் அரசியல் தீர்வும் தாமதமாகும் என்றும் குறித்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் நேற்று புதன்கிழமை 459 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு 8 பேர் உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் செப்டம்பர் மாதத்தின் முதல் 8 நாட்களில் வடக்கு மாகாணத்தில் 4546 கொரோனா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 121 பேர் உயிரிழந்துள்ளனர். சுகாதாரத்துறையின் இன்றைய அறிக்கையின்படி நேற்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் 178 கொரோனா நோயாளிகளும், வவுனியா மாவட்டத்தில் 121 கொரோனா நோயாளிகளும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 77 பேரும், முல்லைத்தீவில் 57 பேரும், மன்னாரில் 27 பேரும் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். யாழ் மாவட்டத்தில் 4 பேரும், மன்னார் மாவட்டத்தில் 2 பேரும், வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் தலா ஒருவரும் கொரோனா நோயால் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா வைரஸ் தோற்றம் பற்றிய ஆய்வானது விஞ்ஞானம் மற்றும் சான்றுகள் சார்ந்த முறைமைகளை அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும் என்பதுடன் அரசியல் மயமாக்கப்படலாகாது என்றும் இலங்கை வலியுறுத்தியுள்ளது. கோவிட் தொற்று நோய் உலகெங்கிலும் உள்ள மக்களின் ஆரோக்கியம், பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரங்களுக்கு கடுமையான இடையூறுகளை ஏற்படுத்தியுள்ளது. எனவே தொற்று நோயை திறம்பட மற்றும் நிலையான முறையில் தோற்கடிப்பதற்கான சிறந்த வழிமுறைகளை பலதரப்பு மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு வழங்குகின்றது. வைரசின் தோற்றம் குறித்து ஒரு விரிவான, அனைத்தையும் உள்ளடக்கிய மற்றும் பாரபட்சமற்ற ஆய்வை முன்னெடுப்பது மிகவும் முக்கியமானதாகும். இது சம்பந்தமாக உலக சுகாதார ஸ்தாபனம் ஆற்றிய முன்னணி பங்களிப்பையும் மார்ச் 2021 வெளியிட்ட உலக சுகாதார ஸ்தாபனம் கூட்டிய உலகளாவிய ஆய்வின் கூட்டறிக்கையின் உள்ளடக்கங்களையும் இலங்கை சுட்டிக்காட்டியுள்ளது. கொரோனா தொற்றுக்குள்ளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள வைத்தியர் ஏலியந்த வைத்தியின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவமனை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். வைத்தியர் ஏலியந்த வைத் தற்போது கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதோடு அவருக்கு ஆக்சிஜன் அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மருத்துவர் வைத் இதுவரையில் எந்த ஒரு கோவிட் தடுப்பூசியையும் பெற்றிருக்கவில்லை எனவும் மருத்துவமனை பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். வவுனியாவில் நேற்றிருவர் கொரோனா தொற்றினால் மரணமடைந்தனர். குறித்த நபர்கள் திடீர் சுகவீனம் காரணமாக வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களுக்கு முன்னெடுக்கப்பட்ட PCR பரிசோதனையில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வைத்தியசாலையின் கொரோனா விடுதியில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர். ஆயினும் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் மாவட்டத்தில் 20 வயதிற்கு மேற்பட்ட சகலருக்கும் சீனோபாம் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகள் இன்று வியாழக்கிழமை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இன்று வெள்ளிக்கிழமை மன்னார் மாவட்ட
மாவட்டத்தில் மன்னார் சித்திவிநாயகர் இந்த கல்லூரி, நானாட்டான் நிலாசால் பாடசாலை, மாந்தி மேற்கு சுகாதார வைத்தியாதிகாரி அலுவலகம், மரச்சுக்கொட்டி அல் ஜெசிரா பாடசாலை மற்றும் மன்னார் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை ஆகியவற்றில் சீனோபாம் தடுப்பூசி 20 வயதுக்கு மேற்பட்ட சகலருக்கு முதலாவது ஊசி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் ஏற்கனவே 30 வயதுக்கு மேற்பட்டவர்களில் முதலாவது சீனோபாம் தடுப்பூசியை பெற்றுக் கொண்டவர்களுக்கும் 2வது சீனோபாம் தடுப்பூசியும் வழங்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு சுகாதார வைத்தியாதிகாரி பணிமனைக்கு உட்பட்ட பகுதியில் இன்றைய தினம் ஒருவர் கொரோனா தொற்றினால் மரணமடைந்துள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். குறித்த நபர் சுகவீனம் காரணமாக மாஞ்சோலி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு முன்னெடுக்கப்பட்ட பரிசோதனையில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. இதனையடுத்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று உடையார்கட்டு பகுதியைச் சேர்ந்த 84 வயதுடையவரே மரணமடைந்துள்ளார். நாட்டில் உள்ள தீவிரவாத சக்திகளை சட்டத்தின் முன் நிறுத்தி பாதுகாப்பான நாட்டை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு பொதுபல சேனா அமைப்பு ஜனாதிபதியிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தே ஞானசார தேரர் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சேவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். இலங்கையில் மீண்டும் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடைபெறாமல் இருக்க புலனாய்வுத்துறை பலப்படுத்த வேண்டும் என்று பொதுபல சேனா கேட்டுக் கொண்டுள்ளது. கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் புலனாய்வு பிரிவை செயலிழக்க செய்ததன் காரணமாகவே சக்ரான் உள்ளிட்ட இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் ஈஸ்டர் தாக்குதலை நடாத்தியதாக ஞானசார தேரர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்க பல்வேறு சக்திகளும் ஒன்றிணைந்து செயற்படுவதாக கடிதத்தில் ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். இலங்கை சீனாவுடன் நெருங்கி செயற்படுவதால் சீனாவின் சர்வதேச எதிரிகள் இலங்கையை இலக்கு வைப்பதாகவும் நாட்டில் செயற்படும் சர்வதேச புலனாய்வு துறை குறித்து அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளை அழித்ததை போன்று இஸ்லாமிய தீவிரவாதத்தையும் அழிக்க வேண்டும் என்று தேரர் தெரிவித்துள்ளார். மத தலைவர்களை பயன்படுத்தி ஈஸ்டர் தாக்குதல் சம்பவத்தை வைத்துக் கொண்டு நாட்டில் பல்வேறு பிரச்சனைகளையும் தூண்ட முயற்சிப்பதாகவும் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பயங்கரவாத தடை சட்டத்தை மீளாய்வு செய்ய ஐநா விசேட அறிக்கையாளர்கள் பரிந்துரை செய்துள்ளனர். 7 ஐநா விசேட அறிக்கையாளர்கள் கூட்டாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை கேட்டுக் கொண்டுள்ளனர். சர்வதேச மனித உரிமைகள் தரநிலைகளுக்கு அமைய பயங்கரவாத தடை சட்டத்தை திருத்தி அமைக்க இந்த அறிக்கையில் சட்டத்திரணி ஹியாஸ் கிஸ்புல்லா தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் ஆழ்ந்த கவலை வெளியிடப்பட்டுள்ளது. சட்டத்திரணி ஹியாஸ் கிஸ்புல்லா குற்றச்சாட்டுகளின்றி தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் சிறுபான்மையினர் மீதான வெறுப்பு பேச்சு மற்றும் வன்முறைகள் அதிகரித்து வருவதாகவும் ஐநா அறிக்கையாளர்கள் தெரிவித்துள்ளனர். வாதுவை வேரகம பகுதியில் அமைந்துள்ள 2 மாடி வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அல்விஸ் தோட்டத்தில் அமைந்துள்ள 2 மாடி வீட்டின் மேல்தளத்திலேயே இந்த தீ விபத்து இடம்பெற்றுள்ளது. தீ விபத்தின் போது பெற்றோர் வீட்டில் இல்லை என்றும் வீட்டில் இணையவழி கல்வியை முன்னெடுத்த 14 மற்றும் 11 வயதுடைய இரு சிறுமிகளை பாதுகாப்பாக மீட்டதாகவும் போலீசார் கூறியுள்ளனர். இந்த தீ விபத்தில் வீட்டின் மேல்தளம் பலத்த சேதங்களுக்குள்ளாகியதுடன் தீ விபத்துக்குள்ளான காரணம் இன்றும் கண்டறியப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் உள்ள அனைத்து பொருளாதார மத்திய நிலையங்களும் மற்றும் பேலியகுடி மெனிங் சந்தை இன்றும் நாளையும் திறந்திருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெனிங் சந்தை மற்றும் பிற பொருளாதார மையங்கள் மொத்த வர்த்தகத்திற்கு மாத்திரமே திறந்திருக்கும் என்றும் விவசாய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சப்ரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்திரி மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் குறிப்பாக மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அம்பாறை தமிழ சீனவத்த பிரதேசத்தில் உள்ள வீதியொன்றில் கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில் பெண்ணொருவர் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கடந்த 27ஆம் தேதி தனது மகள் கடத்தப்பட்டதாக குறித்த பெண்ணின் தாய் வெண்ணப்புவ கந்தான ஹெதர பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இந்த நிலையில் நேற்று காலை குறித்த பெண் கைகால்கள் கட்டப்பட்டு வீதியில் கைவிடப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளார். மீட்கப்பட்ட குறித்த பெண் சிகிச்சைக்காக அம்பாறை ஆதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை அறிந்து கொள்ள சமூகம் எனும் இணையதளத்தினூடாக இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.